two bin one bag for garbage segregation. Mixed garbage, அதாவது கலப்பட கழிவு. இது எல்லா ஊராட்சி நகராட்சி மொத்த மாநிலத்துக்கே ஒரு பொதுவான சவால். இந்த சவாலுக்கு முக்கிய காரணம், முதன்மையான காரணம், நம்மள பெரும்பாலோர் கழிவுகளை கலந்து நிலநிரப்பல்ல டம்ப் பண்ணிடுறோம். நிலநிரப்பல்ல இருக்கிற இந்த கலப்பட கழிவு தான் நிலம் மண் காத்த நச்சுத்தன்மையாக மாற்றிடுது. நம்மள பல பேர் குப்பையை நல்லா கலந்து அதை பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு ரோட்டோரமாக தூக்கி போட்டுடுறாங்க. இது அபாயகரமானது, பார்க்க அசிங்கமாக, துர்நாற்றத்தோட கடைசியில் லேண்ட்ஃபில்ல போய் சேருது. அப்போ இதுக்கு தீர்வு தான் என்ன? மிக்ஸ்டு கார்பேஜ் பிரச்சனைக்கு டூ பின் ஒன் பேக் எளிமையான தீர்வு. டூ பின் ஒன் பேகை பயன்படுத்தி குப்பைகளை மூணு வகையாக பிரிக்கிறது தான் தீர்வு. டூ பின் ஒன் பேக்கில் சமையல் கழிவுக்கு பச்சை கலர் பின், நிராகரிக்கிற கழிவு மற்றும் சுகாதார கழிவுக்கு சிகப்பு பின், பேப்பர் பிளாஸ்டிக் மெட்டல் கிளாஸ் போன்ற உலர் கழிவுகளுக்கு பேக் மற்றும் விளக்கமான வழிகாட்டல் அடங்கிய ஒரு போஸ்டர். காய்கறி பழத்தோள்கள் மிஞ்சின உணவு சாமிக்கு போடுற பூ மாலைகள் காஃபி டீ தூள் காஞ்ச இலைகள் தோட்ட பொருட்கள். கிச்சன் வேஸ்ட் பின்ல லைனர் போடாதீங்க. உலர்ந்த கழிவுகளை வெள்ளை அல்லது நீல பேக்ல கலெக்ட் பண்ணுங்க. பீட்சா பாக்ஸ் தெர்மோகோல் போன்ற பலதரப்பட்ட பொருளை இந்த பேக் கொள்ளும். பேக்கேஜிங் பாக்ஸஸ் தெர்மோகோல் பிஸ்கெட் சிப்ஸோட ரேப்பர்ஸ் கண்ணாடி பாட்டில்கள் டெட்ரா பேக்ஸ் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இந்த பேக்ல போகக்கூடியது. கண்ணாடி பாட்டில்களை கவனமாக கையாளணும். உடஞ்சி போன கிளாஸா இருந்தா அதை நியூஸ் பேப்பர்ல சுத்தி ரிஜெக்ட் பின்ல போடணும். மின் அணு கழிவுகளை சேர்த்து வச்சு பிரத்யேகமாக உள்ள எலக்ட்ரானிக் வேஸ்ட் பின்ல போடணும். கொட்டாங்குச்சி ட்ரை வேஸ்ட் பேக்ல போடணும். பிரத்யேகமான மின்னணு கழிவு இல்லைன்னா அந்த ட்ரை வேஸ்ட்டை பேக்ல போடலாம். பேக்ல போடுற ஃபுட் கண்டெய்னர்ஸ் சுத்தமாகவும் ட்ரையாகவும் இருக்கணும். சாப்பிட்டு எஞ்சி இருக்கிற கண்டெய்னர்ஸை ட்ரை வேஸ்ட் பேக்ல போடக்கூடாது. உபயோகப்படுத்திய டயப்பர்ஸ் சானிட்டரி பேக்ஸை கண்டிப்பாக நியூஸ் பேப்பரில் சுற்றி ரெட் பின் அதாவது ரிஜெக்ட் பின்ல போடணும். எல்லா கூரான பொருட்கள் ஊசியோ பிளேடோ தவறாம நியூஸ் பேப்பர்ல சுத்தணும். இயர்பட்ஸ் பேண்டேஜ் எல்லாம் ரெட் பின்ல போடணும். பின் சைஸோ பேக் சைஸோ பத்தலைன்னா அதே மாதிரி ரெண்டு செட் வச்சுக்கோங்கன்றது எங்களோட ரெக்கமெண்டேஷன். ரெண்டு கிரீன் பின் இல்லைன்னா ரெண்டு பேக், ஏன்னா இந்த கலர் கோடு இஸ் இம்பார்ட்டன்ட். டூ பின் ஒன் பேக் தான் சரியா வேலை பண்ற செக்ரிகேஷன். இந்த முறை சோதிக்கப்பட்டது நிரூபிக்கப்பட்டது அடைந்தது. இந்த முறை வீட்டுக்கு ஊராட்சிக்கு நகரத்துக்கு நிறுவனத்துக்கு ஏற்ற ஒரு கார்பேஜ் தீர்வு.